Hi, hello, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. ஆக்சுவலி இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவர் கார் கன்சல்டன்சிக்கு வந்திருக்கோம். இங்கே கிட்டத்தட்ட 40 காருக்கு மேல இப்ப நிக்குது. எல்லாமே லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரையும் இருக்குது. இந்த இடத்துல 29,000 வந்து கார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்து வர பெல் பட்டன் மறந்துக்கோங்க. அப்பதான் நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க இப்ப நம்ம கார் என்னென்ன இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்கிறேன். யாரு இந்த கன்சல் லெசிங் எங்க இருக்குது? இது சிவன்மலையான ஒரு ஆட்டோ கன்சல்டிங்க. சிவன்மலை திருப்பூர்ல இருந்து காங்கிம்பர் வழியில விஜயவரத்துக்கு முன்னாடி நல்லூருக்கு அடுத்த ஸ்டாப்ல நல்லிக்கவுண்டனாருக்கு அடுத்த பக்கத்துல இருக்குதுங்க. ஓகே ஓகே, இந்த லொக்கேஷனுக்கான எக்ஸாக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வந்து பாக்குறவங்க அப்படின்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா இங்க வந்து பார்க்கலாம் என்னென்ன கார் இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகேண்ணா, நம்மகிட்ட கார் எந்த ரேஞ்சில் இருந்து எது வரையும் இருக்குது? 29,000 இப்போ 7,000 வரைக்கும் இருக்குங்க. 29,000 7,000 வரையும் இருக்குது இப்போ. மேபி அடுத்த தடவை வரும்போது கூடலாம் இல்லை இன்னும் குறையலாம். ஆமாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம காரை பார்த்துடலாமா? பார்த்துக்கலாம். ஸோ காரணம் ஓகே, இப்போ நம்ம செல்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா 29,000 கார் சொன்னார் இல்லையா, அது இந்த கார் தான் சொல்கிறாரு. இந்த கார் இந்த கார் தான் மாற்றி சொல்லிட்டு போகிறேன். இல்லைங்க, இந்த கார் தான் 29,000 கார். ஓகே, இது மாடல் என்ன? 96 மாடலுங்க. ஓகே, இன்சூரன்ஸ் இல்லைங்க, வண்டி ரன்னிங் கண்டிஷன் இருக்கு, எல்லாமே நார்மலாக இருக்கும். பெரிய தங்கன்லாம் சொல்ல, கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்கு, நான் ரன்னிங் கண்டிஷன் பண்ணி கொடுத்துறேன். 29,000 வெரி ஃபைனலாக கொடுக்கலாங்க. ஓகே, வண்டி பார்த்தீங்க அப்படின்னா 29,000 இன்சூரன்ஸ் இல்லை, எஃப்சி இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கேயுமே அலையாம இன்சூரன்ஸ் எஃப்சி போடணும் அப்படின்னா இவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. வண்டி கொடுத்துடலாம். ஓகே மேம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வண்டி. ஆமாங்க, வண்டி மாடல்னா 95 மாடலுங்க. 95 மாடல். இதெல்லாம் சீட் கவர் பூசு போட்டுருக்குது, வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கு. ஓகே ஓகே, எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க, லோக்கல் டியூவில் தான் இருக்குது. கஸ்டமர் தேவைப்பட்டா நம்மளே எடுத்து கொடுத்துடலாம். சப்போஸ் நாங்க வெளியூருங்க, நாங்க அங்க போய் எடுத்துக்கறனா தாராளமா அங்க போய் எடுத்துக்கலாம். ஓகேனா, ஓகே, ப்ராப்ளம் இல்லைங்க. ஓகே, வண்டி கொடுத்துடலாம். வண்டி மழை பெஞ்சனால கொஞ்சம் அழுக்கா இருக்குங்களா? ஆமாமாங்க. ஓகே, வந்தா க்ளீன் பண்ணி கொடுத்துருவீங்க? அதெல்லாம் ஜமன் பண்ணி கொடுத்துருங்க, சர்வீஸ் பண்ணி கொடுத்துரும். சூப்பர் சூப்பர், வாட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துரும். சோ வாட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ மழை பெஞ்சனால அங்க டஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, மத்தபடி வண்டி கண்டிஷன் எப்படி கட்டறாங்க? வண்டில ரன்னிங் கண்டிஷன் ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் எனக்கு பணம் கொடுத்தாங்க. ஓட்டி பார்த்துட்டு பணம் கொடுத்துக்கலாம். 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்து கொடுக்கலாம். 50 கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம் தாராளமா. ரைட், ஓகே, ஓட்டிட்டு அப்புறம் கொடுக்கட்டுங்க. ஓகே, சப்போஸ் எனக்கு இல்ல கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டா எனக்கு டைம் கொடுத்தாங்கன்னா அவங்க எதிர்பார்க்க கூட நல்லபடியா பண்ணி தரேன். ஆனா எனக்கு டைமிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா கஸ்டமர் 10 கஸ்டமர் வண்டியும் கூட ஒர்க் ஷாப் விட்டுட்டு நான் ஒவ்வொருத்தரையும் பிரஷர் பண்ணா ஒண்ணுக்கு ரெண்டா தான் வேலை செய்வாங்க. அதான் உண்மை. ஆமா, உண்மை. அதனால பார்த்தா எனக்கு உண்டான டைம் கொடுத்தாங்கன்னா ஒரு வண்டிக்கு 4 மணி நேரம் ஆகுனா 4 மணி நேரம் ஆகும். ₹68 கம்மியாக எடுத்து கிடையாது, இல்லை எடுக்கணும்.
ஸோ நல்ல ஆஃபருங்க, மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க. ஸோ ஓகேண்ணா, நம்ம அடுத்து போயிடுவோமா? போகல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1 லட்சம் ரூபாய்க்குள்ளேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே பார்க்கலாம். ஆனால் 1 லட்சம் ரூபாய்க்கு 2 லட்சம் ரூபாய்க்கு இன்னும் நிறையா வண்டி இருக்குது, அதெல்லாம் ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா வீடு ரொம்ப ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் இப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே போவோம். ஓகேண்ணா, இதோண்ணா 2012 மாடுங்க, ஆல்டோ எல்எக்ஸ்ஐ. 2012 ரெண்டு ஓனருங்க, ஆல்டோ எல்எக்ஸ்ஐ. எந்த வேலையும் இல்லைங்க வண்டியில், கஸ்டமர் ஓட்டி பார்த்துட்டு முழு மனசோடு எடுக்கலாம் அந்த வண்டியை. 1 ரூபா வேலை கிடையாது, சீட் கவர் உட்பட இன்டீரியர் உட்பட எந்த வேலையுமே கிடையாது. 2.5 ரூபா ஃபைனல் கேட்குதுங்க, 2.35 சொல்லிட்டு இருக்குது, 2.5 ரூபா ஃபைனல் கேட்குது. டோர்னிக் பாருங்க, ஸோ சீட் கவர் பாருங்களேன் எப்படி பாருங்க, எந்த வேலையுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டேரிங்கில் கூட எங்கேயுமே கொஞ்சம் கூட கீழ் கிழிச்சல் எதுவுமே இல்லை, எல்லாம் நல்லா இருக்குங்க வண்டி. இன்றி பார்க்க எல்லாமே நல்லா இருக்குது, வண்டி பக்கா கண்டிஷனு. ஆனால் வண்டி இன்றி பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது, வந்து ஓட்டி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், இங்கே எடுத்து தான் போவீங்க. ஓகேண்ணா, இது என்ன சொன்னீங்க? 2.5 ரூபா ஃபைனலாக கொடுக்கலாங்க. 2.5 ரூபா 2.5 ரூபா 2012 இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. ஓகே, வண்டி நல்லா இருக்கு, வண்டியில் எந்த செலவுமே கிடையாது. ஒரு மெக்கானிக் கூட்டு தான் திருப்பி செக் பண்ணி எடுக்கட்டும், நான் சொல்கிற பிரகாரம் கூட்டு வாங்க. நம்பிக்கை இல்லை அப்படின்னா மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துகிட்டு போங்க. ஓகேண்ணா, இதுக்கு அடுத்து பார்க்கலாங்க. ஃபோர்டு ஃபிகோங்க, 2011 மாடல், ரெண்டு ஓனர், வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்கும். ரைட் சைடில் பேக் டோரில் மட்டும் டிவேரில் அடிச்சிருக்கு, அதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அதை காட்டுங்க, அந்த டென்ட் ஒன்று இருக்கு காட்டுங்க. பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கடைசியாக இந்த ஸ்கார்பியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன, நம்மள்ட்ட எத்தனை வண்டி இருக்குது? நம்மள்ட்ட இப்போதைக்கு 42 வண்டி இருக்குதுங்க. 42 வண்டி இருக்குது. லோவர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 29,000. ஹை ரேஞ்ச் அப்படின்றது 7 ரூபா வரைக்கும் இருக்குது. 7 எந்த வண்டினது? ஸ்விஃப்ட் டூருங்க. ஸ்விஃப்ட் டூர் 7 ரூபா. ஓகே, ஸோ நம்ம இந்த வண்டி பார்த்துடலாமா? ஆ, பார்த்துடலாங்க. இப்போ லாஸ்ட் நம்ம இந்த வண்டி பார்த்துருவோம், அதுக்கப்புறம் என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்றது உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வேணும் அப்போ நேரில் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நான் சொல்லியிருக்கேன். ஆ, பார்க்க 2004 மாடலுங்க, ரெண்டு ஓனர். 2004 ரெண்டு ஓனருங்க, வண்டி பக்கா கண்டிஷன். இடையிலே இந்த வண்டியை பற்றி நான் சொல்லியிருப்பேன் வேறு வண்டி பார்க்கும்போது. ஆமாங்க, வண்டி வந்து ஷோரூம் பீஸுங்க, எந்த ரெண்டோ ஸ்க்ராச்சும் எதுவும் இருக்காது, ஒரிஜினாலிட்டி வண்டி அப்படியே இருக்குது. ஒரு துளி கூட கடையில் நீங்கள் நேரில் வந்து பார்த்து திருப்தி எடுக்கலாம் வண்டியை, திருப்தி எடுக்கலாம் சொல்கிற மாதிரி இருக்கும். நம்பி தாராளமாக வண்டிலாம் இந்த வண்டிக்கு, இந்த வண்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் கூட கிடையாது. எங்கே வேணால் ஓட்டி பாருங்கள், 8000 கிலோமீட்டர் வேணால் போகிறக்கு நாங்களும் ரெடி. ஓகே ஓகே, வண்டி பக்கா கண்டிஷனுங்க. ஓகே, சில டயர் பாயிண்ட் ஒரு 40% இருக்குங்க, பேக் டயர் கொஞ்சம் பாதி 50% இருக்கும். ஓகே, மற்றபடிக்கு இன்டீரியல் கண்டீரியரில் ஒரு 90% நல்லா இருக்குங்க. ஓகே, இப்போதைக்கு எந்த செலவும் கிடையாது, வண்டி எடுத்துகிட்டு போனால் அப்படியே வச்சு ஓட்டலாம். சூப்பர். ஆமாங்க, கரூர் ஏரியா வண்டிங்க, TN 47 90 99 ஃபேன்சி நம்பர் தான். கொஞ்சம் ஃபேன்சி நம்பராகவும் இருக்குது. ஆமாம், ஃபேன்சி நம்பராகவும் இருக்குது, வண்டி தெளிவாக இருக்கும். டயர் பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பாருங்க, இன்டீரியரில் பார்க்கலாம். வாங்க, சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே, நான் வண்டி ரேட்டுனா ஒரு 2.45 ஃபைனலாக கொடுக்கலாங்க. 2.45 தானா? ஆமாம், 2.45 கொடுத்துடலாங்க. இது மாடல் கம்மி, இதோட ரேட் எச்சா தான் தெரியுங்க, வந்து நேரில் பார்க்கட்டும். 2004 2005 190 கூட கொடுக்குறேன். பின்னாடி ஒரு வண்டி ஸ்கார்பியோ நிற்குது, அது 2005 மாடலுங்க, அது 190 இதெல்லாம். இது 2004 2.45 அந்த அளவுக்கு வண்டியில் வேலை செஞ்சிருக்குது, எந்த வேலையும் கிடையாது. ஓகே ஓகே, நம்பி தாராளமாக வரலாம். ரைட், ஓகேண்ணா. என்ன ஒரிஜினல் பெயின் அப்படியே இருக்குது, பெயிண்டும் பண்ண கிடையாது, பெயிண்ட் பண்ணல, ஒரிஜினல் பெயின் எதுவுமே கிடையாது. ஸோ நல்ல சூப்பராக இருக்கு. ஆமாங்க, வந்து எந்த டென்ட் இல்லைண்ணா? எதுவும் இல்லை, எதுவுமே இருக்காது, எதுவுமே கிடையாது. இந்த பெல் பிளாக் மட்டும் தான் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, அது பிளாஸ்டிக்னால அது பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட் தான், ஒரிஜினல் பெயிண்ட் தான், ஒரிஜினல் பெயிண்ட். வண்டியை நீங்கள் நம்பி தாராளமாக வாங்கலாம். ஓகேங்களா, மாருதி ஈகோ 2017ங்க, ரெண்டு ஓனர், புதுக்கோட்டை நம்பருங்க, ரெண்டாவது ஓனர் லோக்கலில் தான் இருக்குது. இது ஒரு 3.25 ரூபா கேட்குதுங்க. இந்த வண்டிக்கு லோன் வேணால் போட்டுடலாம், எங்கே வேணால் போட்டுக்கலாம், தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டிக்கு லோன் போட்டுக்கலாம்.
இந்த வண்டிக்கு மட்டும் இந்த வண்டி உனக்கு மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லா லோன் போடுறலாம் 3.5 கோடி கேக்குங்க நேர்ல வாங்க அனலைஸ் பண்ணிடலாம் பார்ட்டி வண்டி ஆனா வண்டி அந்த ரீப்ளேஸ்மென்ட் கிடையாது オリジナルட்டி அப்படியே இருக்குங்க ஓகே இந்த ஸ்கார்பியோ என்னங்க அது 2004 245 கேட்டேன் இது 2005ங்க 190 கேக்குறேன் இதுலயே உங்களுக்கு தமிழ் வண்டி தரலாம் அதுலயே ஓரளவுக்கு பேஸ் கமெண்ட்லாம் அதுல பெரிய வித்தியாசம் பண்ண முடியாது இதுல உங்களுக்கு பண்ணிடலாம் கண்டிப்பா பண்ணிடலாம் கட்டாயம் பண்ணிடலாம் உங்களுக்கு பண்ணி தரேன் நேர்ல வாங்க வண்டி ஓட்டி பார்த்துட்டு சொல்லுங்க இதுக்கு முதல்ல பார்த்த வண்டி 2004 மாடல் எவ்வளவு சொன்னீங்க அது 245 கேட்டேன் 245 இந்த மாடல்னா 2005ங்க 2005 அதோட ஒரு வருஷம் அது அதிகம் ஆனா 190 கேக்குறேன் 190 அது ரொம்ப கம்மி தான் நேர்ல வந்து பாக்கலாம் குறச்சிக்கலாம் அப்படினு சொல்றாரு சோ வேணும் ஸ்கார்பியோ பார்க்கணும் இந்த விவரம் எதுக்காக சொல்றேன்னா மாடல வெச்சு கீழ கமெண்ட்ஸ்ல வந்து ரேட் அதிக ரேட் ஐயின்னு போறீங்க அதுக்காக நான் சொல்றேன் வண்டிய பொறுத்து வண்டியோட தரம் மாறும்போது கட்டாய அதுக்குனான வேலைப்பாடுகள் அதிகமா செஞ்சிருக்கோம் அந்த வண்டிகளுக்கு மட்டும் தான் ரேட் அச்சா இருக்குது மத்தபடிக்கு மாடலுக்கு தான் ரேட் அப்படினா நீ அப்படி சொல்றீங்க வாங்க நான் எல்லாம் ஹைல இருக்கிற மாடல் உங்களுக்கு நல்ல ரேட்க்கு எடுத்து தரேன் சரி ஓகேனா ஓகேனா ஓகே வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு இன்னும் ஒரு சில டவுட்ஸ் இருக்குது அதை நான் கேட்டுக்கிறேன் ஓகேனா நமக்கு இஎம்ஐ இருக்கானா ஐ மீன் லோன் இஎம்ஐ இருக்குங்க திருப்பூர் கஸ்டமரா இருந்தா மட்டும் நாங்க லோன் பண்றோம் ஒரு லோன் பண்ணி கொடுக்கலாம் லோன் பண்ணி தரங்க லோன் பண்ணிக்கலாங்க மத்தவங்களுக்கு மத்தவங்களுக்கே அவங்க ப்ரொஃபைல பொறுத்து அந்த ஏரியால ரெடி பண்ணிதெல்லாம் அது இப்ப நம்ம மாவட்டம் திருப்பூர் மாவட்டமா டக்னு பண்ணிரேன் நான் ஓகே ஓகே இதே கோயம்புத்தூரா இருக்கு ஈரோடு இருக்கட்டும் நம்ம பப்பத்து திண்டுக்கல் மாவட்டமா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஏரியால ரெடி பண்ணனும் அதுக்கு எனக்கு ஒரு நாள் டைம் ஆகும் அத தாண்டி அதாவது 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் அந்த பக்கம் எடுக்கறாங்கன்னா கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படினு சொல்றாரு ஃபியூச்சர் ஐடியா இருக்கா பார்க்கலாம் ஒரு ஐடியா இருக்கு பார்க்கலாம் ரைட் ஓகேனா தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணலாம் அப்படி ஐடியா இருக்கா ஃபியூச்சர்ல பார்க்கலாம் வண்டி வாங்க வரும்போதுங்க கம்பல்சரி ஒரு ஆதார் கார்டு ஒரு போட்டோ இருக்கிற இடத்தோட ஆதார் கார்டு ஒரு போட்டோ கம்பல்சரி கொண்டு வரணும் கொண்டு வந்தா ஓகே அப்ப இன்சூரன்ஸ் போறதுக்கு உங்களுக்கு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் போறதுக்கு எனக்கு ப்ரூஃப் இன்னா இருக்கு தான் நான் வண்டி கொடுத்துறேன் அதே மாதிரி வண்டி எடுத்துட்டு போறீங்க கம்பல்சரி நேம் டேட் உடனே பண்ணிக்கங்க ரைட் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளானிக்கு பண்ணிக்கலாம் அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் தவணை வேண்டாம் கொண்டு போன உடனே ஆர்டிஓல கொடுத்து உங்க பேருக்கு வந்து மாத்திங்க அத உங்களுக்கு நல்லது வண்டி வித்தவருக்கு நல்லது வண்டி வித்தவருக்கு நல்லது ரைட் ஓகேனா சரி ஓகே தேங்க் யூ சந்தோஷம் ஓகே ஃபைனலாக நம்ம வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம இருக்கிறது சிவன்மலை ஆண்டவர் ஆட்டோ கன்சல்டன்சி ஸோ இங்கே கிட்டத்தட்ட 40 காருக்கு மேலே இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 29,000 ஆரம்பிக்குது ஹையர் 2 வரை இருக்குது உங்களுக்கு எந்த வண்டி தேவைப்படுதோ அந்த வண்டியை நீங்கள் இங்கே வந்து நேரில் வந்து பார்த்து ஓட்டி பார்த்து உங்கள் மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் நீங்கள் திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா இவங்களே உங்களுக்கு இஎம்ஐ எல்லாமே போட்டு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அவுட் ஆஃப் திருப்பூராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க வர்றவங்களுக்கு இவரவும் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு விபத்து காப்பீடு போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுவுமே ஃப்ரீயாக பண்ணித்தரேன்னு சொல்கிறாரு வண்டி என்னென்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்றது வீடியோ பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன் மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி சூப்பரான வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது பக்கத்தில் வர பெல் பட்டன் மெழுதிக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த மாதிரி அடுத்தடுத்து எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் டாடா பை பை சி யூ